எனக்கு அன்பானவர்களே, ஆதியாகமும் 13:11 வாசித்து பாருங்கள். அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். ஆபிரகாம் லோத்துவை விட்டு பிரிந்தான். பிரிந்த உடனே கர்த்தர் ஆபிரகாமை கூப்பிட்டு சொல்றார், வானத்துக்கு கண்களை எறடுத்து வடக்க தெற்க கிழக்க மேற்க நோக்கிப்பார். நீ பார்க்கிற பூமி முழுவதும் உனக்கும் உன் சந்ததிக்கு கொடுப்பேன் சொல்லப்பட்டிருக்கிறார். ஆண்ட சொல்லார் லோத்துவை விட்டு பிரிங்கிறார். லோத்து சோதோம் குமாராமின் மீது அக்கறையா கண்களை எறடுத்தவன், கர்த்தரின் தோட்டத்தை போல இருக்குன்னு அவன் பார்வையை பாருங்க, உலக பார்வை, மாம்ச பார்வை, பிரிந்து போகிறவன், சகோதர சிநேகம் இல்லாதவன், உடனடி தீர்வை விரும்புகிறவன், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகள் மீது நோக்கமாக இருக்கிறவன் தான் இந்த லோத்து. பாருங்க, சோதங்குமாராலே இருப்பார், ஆனால் உள்ளே இருந்து கண்டு கேட்டு இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்து. வெளியே போக முடியாது, பிடியே கிடையாது. ஆண்டவரே துரிதப்படுத்தினால் அதை விட்டு போக மனமில்லாத ஆளு தான் இந்த லோத்து. லோத்துவின் மூலியமாய் பிறந்தது தான் மோசமான ரெண்டு சந்ததி, அவனுடைய பிள்ளைகளின் நிமித்தம் மோவாப் அம்மோன் சந்ததி. இந்த ஆவி நமக்குள்ளே இருக்கா யோசிச்சு பாருங்களேன். இந்த லோத்தை விட்டு பிரிஞ்சாதான் கர்த்தர் 4 திசையின் ஆசீர்வாதங்களை ஆபிரகாமுக்கு கொடுத்தார். சில காரியத்தை சில நபரை விட்டு விலகுனாதான் கர்த்தர் நம்மளை பெருக பண்ணுவா. இன்னைக்கே விட்டு விலகுங்க, மாரப்பு கொடுங்க. தகப்பனே, எங்கள் ஜீவியத்தில் லோத்தின் சுபாவம் எங்களை பிடித்திருக்குமா, விட்டு விலக மாற ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.